ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆதி தலைமுறை. நான் உங்கள் பாலா. டிஆர்பி எக்ஸாம்ல 80 மார்க்ஸ்க்கு மேல எடுத்துக்கிட்டு பயந்துட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சிவிக்கு நம்ம போகுமா போக மாட்டோமான் ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக தான் இது ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கோம். நம்ம எதிர்பார்த்ததை விட போஸ்டிங் நிறைய தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கவர் டீச்சர்ஸ் போகக்கூடிய உங்களுக்கு ஆதி தலைமுறையோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம வீடியோ பாருங்க. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இருந்த போஸ்ட்டை விட கிட்டத்தட்ட 1030 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அதிகப்படியாகவே நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓசி கேட்டகரியை பொறுத்தளவு 105 to 110 வரையும் வரலாம்னு எதிர்பார்க்கறாங்க. ஓசி கேட்டகரியை பொறுத்தளவு நிறைய ஸ்டூடெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு மேக்ஸிமம் மார்க் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதனால காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தவங்க கூட இப்போ ஓசியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால பிசிலையோ, பிசிஎம்லையோ, எம்பிசிலையோ, எஸ்சிலையோ இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல இதை உறுதியாக நம்புங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் உங்கள் மெயினில் இருக்கணும். இப்போ பிசி கம்யூனிட்டி பொறுத்தவரை ஆல்ரெடி 100 to 105 வரை இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் குறையிறது கூட வாய்ப்பு இருக்கு. 97 கூட ரீச் ஆகலாம். ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடண்டாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசியில் ஆல்ரெடி இருந்தவங்க இப்போ ஓசியில் நிறைய பேர் போயிருப்பாங்க. அதனால பிசி கம்யூனிட்டி பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஓசி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிசியில் தான் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா போஸ்டிங் இதில் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்தளவு 90 to 105 வரையும் ஆல்ரெடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணதுனால இதில் இருக்கவங்க நிறைய பேர் ஓசி கேட்டகரியில் போயிட்டாங்க. அதனால 87 to 85 வரை கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவு. ஏன்னா அந்த அளவுக்கு பிசிஎம் கேட்டகரியை பொறுத்தளவு நம்பர் ஆஃப் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியை பொறுத்தளவு ஒரு 95 to 110 வரையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கனால உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் வந்து இன்னும் ரேஷியோ குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதாவது 87 to 100 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எம்பிசி கேட்டகரியை பொறுத்தளவு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தளவு ஒரு 90 கிட்டத்தட்ட ஒரு 105 வரை இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து 85 ஒரு 95 to 100 இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எஸ்சி கேட்டகரியில் கிட்டத்தட்ட மார்ஜினில் இருந்தவங்கலாம் நிறைய பேர் ஓசி கேட்டகரியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி கேட்டகரியில் இன்னும் வேகண்டு உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப் டு 90 to 85 கூட வரலாம். அப்படி 85 வராமல் இருந்தால் கூட உங்களுக்கு 88 to 87 இந்த ரேஷியோவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மி அப்படின்னு சொன்னாலும் அங்கே காம்படிஷன் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கேட்டகரியை பொறுத்தளவில் 80 மேலே இருந்தாலே நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்கிறது நல்லது. சிவி லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கூப்பிடலாம், உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நண்பர்களே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ போஸ்டிங் தான் ரைஸ் ஆகிறதுக்கே தவிர யாருக்கும் மார்க் ரைஸ் ஆகலை. ஆல்ரெடி இருந்த மார்க் தான் நம்ம போட போகிறோம். அதனால் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். டெஃபினட்டாக ஒரு 90 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களே நிறையா பிசி கேட்டகரிக்கே ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி அந்த கேட்டகரியில் இருந்தப்போ நமக்கு கிடைச்சிருந்துருக்காது. ஆனால் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது வாய்ப்புகள். தயவுசெய்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த மார்க் கிடைக்காது அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் வாங்க போகிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். டெஃபினட்டாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூம்மா.